ஐயா கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரீவியஸ் லைஃப் கர்மானா என்ன, அதை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, சோ வந்து பேடா இல்ல வந்து எப்படி நம்ம இது பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கர்மாவை பத்தி கேக்குறாங்களா? ஆமாங்க ஐயா. சரி, நான் சொல்றேன். அதாவது கர்மாவை பத்தி, கர்மானா என்னங்கிறத கேட்டிருக்கிறாங்க. நாங்க கர்மாங்கிறது சம்பந்தமாவே ஆகாமிய கர்மா நேற்று சொல்லி ஒரு நூல் ஒன்று போட்டிருக்கிறோம். அந்த ஆகாமிய கர்மாங்கிறது, அதாவது கர்மாவே வந்து மூணாக பிரிக்கிறாங்க, சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் நேற்று சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க. சஞ்சிதம் உதாரணம்னா, நம்ம பல ஜென்மாக்கள் எடுக்கிறோம், எத்தனையாச்சும் ஒரு ஜென்மாவுக்கு போய் அடுத்த ஜென்மா வரோம். அப்படி ஜென்மா ஜென்மமாக நம்ம பிறப்பு எடுக்கும் பொழுது பாவங்களும் பண்ணலாம், புண்ணியங்களும் பண்ணலாம். பாவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரியும், புண்ணியங்களுக்கு ஒரு ரிவார்டுங்கிற மாதிரியும் அம்சம் சொல்லப்படுது. இப்படி நம்ம நிறைய கர்மாக்கள் பண்ணினதெல்லாம் ஒரு தொகுப்பு மாதிரி சேர்ந்து நம்ம அக்கௌண்ட்ல வர வைக்கப்படுது. அதை வந்து சஞ்சிதம்னு சொல்லி சொல்றது. சஞ்சித கர்மான்னு சொன்னால் டோட்டல் பேங்க் பேலன்ஸ். இப்போ நம்ம நிறைய பணம் இருக்கு, நமக்கு இருக்குன்னு வச்சுட்டீங்கன்னு சொன்னால், இதனுடைய மொத்த அம்சம், மொத்த டெபாசிட், மொத்த அக்கௌண்ட்ல, நீங்க உங்க அக்கௌண்ட்ல சேர்ற மொத்த பேங்க் பேலன்ஸ் வந்து சஞ்சித கர்மம். அப்புறம் நீங்க வந்து ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க. அந்த ஊருக்கு போகும்பொழுது நீங்க கொஞ்சம் செலவுக்காக கொஞ்சம் அந்த அந்த பேங்க்ல இருந்து, டெபாசிட்ல இருந்து கொஞ்சம் வித்ரா பண்றீங்க. வித்ரா பண்ணி கொஞ்சம் கையில எடுத்துட்டு போறீங்க. இப்படி கையில எடுத்துக்கிட்டு போறதுக்கு பேரு பிராரப்த கர்மான்னு சொல்றது. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக நாம் எடுத்துட்டு வரோம். இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றதை வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். பிராரப்த கர்மாவை கையில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த ஜென்மாவுக்கு வரோம். பிறகு நம்ம இங்கே வச்சு வந்ததுக்கு பிறகு அந்த எடுத்துட்டு வந்த கர்மாவே அனுபவிக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ ஒரு பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுலேருந்தும் வருமானம் வருது. இப்போ அதே மாதிரி தான் என்னன்னா, நம்ம இந்த ஜென்மாவில் நாம் இப்போ நம்ம நிறைய இதுகளை நம்ம வந்து செய்கிறோம். செய்கிறது வந்து புதுசாக சில கர்மாக்களை உருவாக்குது. அப்படி புதுசாக இந்த ஜென்மாவில் நம்ம புதுசாக பிராரப்தம் போக, இந்த ஜென்மாவில் நம்ம உருவாக்குற கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மாங்கிறது பேர். இப்போ வந்து கர்மா அப்படி மூணு கர்மாவாக இருக்குது. சஞ்சித கர்மா வந்து எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்போ நம்மளோட ரிலேட்டடாக இருக்கிறது, தொடர்போடு இருக்கிறது வந்து பிராரப்த கர்மாவும் ஆகாமிய கர்மா ரெண்டும் தான் நமக்கு நம்மளோட தொடர்பில் இருக்குது. பிராரப்த கர்மாங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டது, இந்த ஜென்மாவில் நமக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணுங்கிற மாதிரி விதிக்கப்பட்டது வந்து பிராரப்த கர்மா. இந்த ஜென்மாவில் நம்ம உற்பத்தி பண்ணுறது வந்து ஆகாமிய கர்மா. இந்த ரெண்டுலையுமே வந்து இப்போ நம்ம பிராரப்த கர்மாவை நம்ம டீல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நமக்கு என்ன இருக்குங்கிறதே தெரியாது, அது நம்ம கையில் இல்லை. அது நம்மளுக்கு நம்ம தலையில் எழுதப்பட்டதுன்னு தலையை எழுத்துன்னுட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கு என்னன்னு சொன்னால், நாமளாக எழுதுகிற எழுத்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஆகாமிய கர்மாவா. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த பிராரப்த கர்மா வந்து நமக்கு எப்படி ஏன் கொடுக்கப்படுது, பனிஷ்மெண்ட். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு பனிஷ்மெண்ட், இப்போ நம்ம 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 நாட்டிலே கூட நிறையா ஒரு குற்றங்கள் பண்ணிடுறான். ஒரு குற்றவாளி வந்து குற்றம் பண்ணிடுறான், ஜெயிலில் அடைச்சி போட்டுறான். அப்போ அவன் ஜெயிலில் போய் அவனை பேட்டி காண்றான். ஜெயிலில் ஏன்ப்பா இப்படி கஷ்டப்படுறா, ஏன் இந்த கஷ்டம்னுட்டு சொல்லி நம்ம அவனை கேட்குறோன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அவன் என்ன சொல்லுவான், நான் ஒரு இடத்துல பணத்தை திருடினேன், பணத்தை திருடினவன பிறகு பாராட்டாக தெரிவிப்பாங்க, இப்படி ஜெயிலில் தான் பிடிச்சி போடுவாங்க, அதனால் நான் பண்ண தப்புக்கு எனக்கு ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க என்ன சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுடைய நோக்கம் என்ன? ஒன்று, இந்த மாதிரி தப்புகளை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, அல்லது அவனும் திருந்தணுங்கிறதுக்காக தான் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போ அதே மாதிரி நாம் வந்து பிராரப்த கர்மா மூலமாக நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக இந்த ஜென்மாவில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நம்முடைய பிராரப்தம், முந்தின ஜென்மாவில் பண்ணுன பாவங்கள் நீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன, ஏன் இந்த கஷ்டம் வருது, பிராரப்தன்னு சொல்லி மற்றதாக சொல்லிடலாம்.
என்ன பண்ணனதுக்காக இது வருது சொல்லி சொன்னா யாருக்குமே தெரியாது. என்ன தப்பு பண்ணதுக்காக இந்த கஷ்டம் வருதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப உண்மையிலேயே ஒரு காரணமே இல்லாம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னு சொன்னா ஒரு ரீசன் இருக்கலாம், ஒரு பிராரபம் ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் அது நமக்கு வந்து அதுல இருந்து திருந்தி வாழ்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அப்ப இயற்கை நியதியே ஒரு நியாயமா இருக்குன்ட்டு அர்த்தம். என்ன காரணத்துக்காக அந்த பனிஷ்மெண்ட் வருதுன்னுட்டே தெரியாம நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு சொல்லி சொன்னா அப்ப அது வந்து அதுல ஒரு நியாயமே இல்லைன்ன மாதிரி ஆயிடுச்சு. அதனால அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. உண்மையிலேயே பனிஷ்மெண்டா இருந்தாலும் கூட இப்ப நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் கூட அது வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்படுது. உண்மையிலே அது வந்து ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி தான். நம்ம ஏதோ ஒரு வகையில இப்ப உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில நமக்கு இப்ப புத்தருக்கு வந்து நிறைய சோதனைகள் வந்தது, நிறைய கஷ்டங்கள் வந்தது. அந்த கஷ்டத்தினாலும் அவருக்கு வேற எதையோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு அதனால உலகத்துக்கே நன்மை கிடைச்சிது. இப்போ அந்த கஷ்டங்கள் வந்தது பாவமா, பாவத்தினால அவருக்கு இந்த கஷ்டம் வந்ததா? பாவத்தினால வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் அது நன்மையா மாத்திர அம்சமா தான் அந்த எல்லாமே கொடுக்கப்படுது. அதனால நம்ம வந்து பிராரப்த கர்மாவையும் பாசிட்டிவா எடுத்துக்கிடணும். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே வந்து நம்முடைய ஆகாமிய கர்மாவுக்கு கட்டுப்பட்டது. இப்ப நம்ம செய்ய வேண்டிய கர்மாவுக்கு கட்டுப்பட்டது. இப்ப நீங்க நல்ல கர்மாவா பண்ணுனீங்கன்னு சொன்னா பிராரப்த கர்மா கூட உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும், அது வந்து டிஃபங்க்ட் ஆயிரும், அதனால அது செயல்படாம கூட போயிடும். அதனால நம்ம கையில இருக்கிறது ஆகாமிய கர்மா, அதை நல்ல முறையில பண்ணுங்க. மேல இதுல நாங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம இதுல வந்து கர்ம வினை விடுபடுவது எவ்வாறு அல்லது ஆகாமிய கர்மாங்கிற மாதிரி ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம், அதுல கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கிடலாம். நம்ம நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு ஒண்ணா கேட்டா பாக்கலாம். ஐயா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாம இருந்தா நம்ம வந்து சோம்பேறி ஆகிட மாட்டோமா? சோ நமக்கு ஏற்படுற அந்த விளைவுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து சைக்கலாஜிக்கலா தான் வந்து உங்களை நல்ல நிலையில வச்சுக்கணுங்கிறது இல்லை. பிசிக்கலா நம்ம எல்லா வேலைகளையும் செய்யணும். பிசிக்கலா நம்ம செஞ்சோம்னு சொன்னா அங்கே செய்ய நம்ம ஏதோ செய்யறது மூலமா தான் அங்கே சரியா இருக்கும். இப்போ புறத்தை பொறுத்த அளவில் நம்ம செயல்படணும், அகத்தை பொறுத்த அளவில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நமக்கு எந்த விதமான வேலையுமே இல்லைன்னு சொல்லி அதை ஃப்ரீயாக விட்டுறணும். அங்கே செயலே இல்லாமல் இருக்கிறது தான் கரெக்டு. புறத்தை பொறுத்த அளவில் செயல்படணும். புறத்தை செயல்படுறதுக்கும் நம்ம மனசை பயன்படுத்தி தான் செயல்பட முடியும். மனசை பயன்படுத்தாமல் புறத்தில் கூட செயல்பட முடியாது. புறத்துக்காக மனசை பயன்படுத்துங்க, மனசு செயல்படுறதுக்காக மனசை பயன்படுத்தாதுங்க. அடுத்த கேள்வி. இந்த உலக வாழ்க்கையே வந்து ஒரு இன்பம் தானே, பிறவா நிலையில வந்து இதை விட இன்பம் ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, அதாவது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஆசை காட்டுற மாதிரி என்ன இல்லாமல் சொல்லி வச்சுட்டாங்க. என்ன சொன்னால் அவங்க இது பண்ணுவாங்களோங்கிற மாதிரி பண்ணி, இப்போ ஏதாவது இருந்தேன்னா ஸ்கூலுக்கு போனான்னா உனக்கு அங்கே இங்கெல்லாம் பரிசு கிடைக்குங்கிற மாதிரி சொன்னான்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒன்று சொல்லிட்டாங்க. பிரவா நிலைன்னுட்டு சொல்லிடலாம். உண்மையிலே நீங்கள் பிரவா நிலையில என்ன பண்ணுவீங்க அதுக்கு பேர் சொல்லுங்க. பிரவா நிலை அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பிறக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதனால் அப்படியெல்லாம் ஒரு நிலை கிடையாது. பிறக்கிறது வந்து எல்லாருமே வந்து மரணத்துக்கு அப்புறம் வந்து பிறக்கணும்னு தான் விரும்பாங்க இல்லையா? இப்போ என்ன பிறக்காமலே இருக்கலாம், நிறைய கஷ்டங்களாக இருக்குது, எனக்கு பிறவியே வேண்டாம்னு கூட போகலாம். பிறகு இங்கே உடல் உடலை விட்டு போன பிறகு எனக்கு தான் முதல் பிறவி வேணும்னு சொல்லி எல்லாம் ஒத்த காலில் நின்று பிறவி எடுத்து வந்துடுவாங்க. அதனால் அது வந்து பிறவி வேண்டான்னுட்டு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இப்போ சொல்லலாம். இப்போ சொல்கிறதுக்கு நமக்கு வந்து ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் நம்ம ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே புரியாமல் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம உடலை விட்டு போன பிறகு இதே மாதிரி பிறப்பு வேண்டாம்னா உங்களை கட்டாயப்படுத்தி யாரும் பிறக்க வைக்க மாட்டாங்க. நீங்க வேண்டாம்னா பிறப்பு இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனா உங்களுக்கு அங்க போன பிறகு உங்களுக்கு பிறப்பு வேணுங்கிற எண்ணம் தான் டிமாண்ட் வந்துட்டு. அதனால அதெல்லாம் பிறவாமை பிறவு இல்லாம இருக்கிற நிலைங்கிறதெல்லாம் அது 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 வந்து உண்மை இல்லாதது, அதுல ஒண்ணும் இல்லை. ஐயா அடுத்து மனதில் உள்ள தேவையில்லாத அந்த பதிவுகளை எப்படி அழிப்பது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒன்றும் நீங்கள் அழிக்க வேண்டாம், எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள்
உங்க மெமரியில என்னெல்லாமோ இருக்கு. இப்ப நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உள்ளதெல்லாம் உங்க மெமரியில இருக்கு, எல்லாமே உங்களுக்கு வருது, அது உள்ள இருக்கும், அதை இருந்துட்டு போட்டுமே. அதே மாதிரி உங்களுடைய இயல்புலையும் கூட என்னெல்லாமோ இயல்பு இருக்கு, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கு, பயப்படுற இயல்பு இருக்கு, கோவப்படுற இயல்பு இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை பாக்குறீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்டை பாக்குறீங்க, என்ன இயல்பு உங்களுக்கு வெளிப்படும்? மகிழ்ச்சி தான் வெளிப்படும், கோபமும் ஆத்திரமும் வெளிப்படும். அந்த நேரத்துல எல்லாமே எல்லா இயல்பும் நம்மகிட்ட இருக்கட்டும், அதுல ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எது தேவையோ அதுதானே வெளிப்படுறதே வரப்போகுது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால எதையுமே மாத்த வேண்டாம், இயற்கைக்கு விட்டா போதும். ஐயா அதுக்கப்புறம் லஸ்ட் ஃபீலிங்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்துமா, எது எல்லாமே ஒரு எல்லாமே வரும். நீங்க வந்து தாட் அண்ட் திங்கிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிடுங்க, சவாரி பண்றதை விட்டுட்டீங்கன்னா எல்லாமே வந்துட்டு போயிடும். நாம அதில் சவாரி பண்றதுங்கிறது நம்முடைய மேனுவலா நாமளா வந்து வில்ஃபுல்லா செய்யறது, வில்ஃபுல்லா. நீங்க விடுபடணும்ங்கிறது வந்து உங்களுடைய விருப்பமா இருந்து அப்புறம் நீங்க சவாரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா விருப்பத்துக்கு விரோதமான செய்யற மாதிரி ஆயிரும். அதனால அது ஏதோ ஒரு வகையில நம்மளை அதை இழுக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்க இதை குறைச்சிட்டீங்கன்னா போதும், நீங்களா வில்ஃபுல்லா பிரயாணம் பண்றதை குறைச்சிடுங்க. உங்களை அறியாம வர்றது வந்துட்டு போகும், வந்ததெல்லாம் போயிடும், அது பலம் குறைஞ்சிருது. அந்த தானா வர்றது பலம் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும், அவ்வளவுதான். நீங்க சவாரி பண்ற வேலையை நீங்க விட்டுட்டீங்கனாலே எல்லாமே ஒரு கண்ட்ரோல் ஒரு நார்மலுக்கு வந்துடும். இந்த பிறவிலேயே முக்தி அடைய என்னெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து சைக்கலாஜிக்கலா ஒன்றும் பண்ண வேண்டியதுன்னு தெரிஞ்சுட்டா போதும். முக்தின்னு நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். அதனால நீங்க அடையணும்னு அவசியமே இல்லை, நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். இப்ப நாம என்ன பண்ணணும் சொன்னா முக்திக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்கோம், முக்திக்கு இடையூறு பண்ணாம இருந்தா போதும், முக்தியில தான் நம்ம இருக்கோம். ஐயா அப்புறம் நைட் டைம்ல அதாவது ஃப்ரீ டைம்ல வந்து நிறைய தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, ஸோ அதனால தூங்குறது வந்து ரொம்ப லேட் ஆகுது, ஸோ இதுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு. இல்லை அதுவும் தூக்கம்னாலுமே நீங்க தூக்கத்துக்கு முயற்சி பண்ணா தூக்கம் வராது, வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற முடிவுக்கு வந்துருங்க. என்ன தாட் வேணாலும் வந்துட்டு போட்டோம், தாட்டு வந்து நம்மளை தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, திங்கிங் தான் டிஸ்டர்ப் பண்ணும். தாட் மேல சவாரி பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும். தூக்கம் தாட் வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது, தாக்கம் தாட்டுகள் எல்லாம் வந்து தூக்கத்துக்கு உதவி தான் பண்ணும். இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் நம்ம கனவே கூட தாட்டு தான், அந்த கனவு கூட என்னென்னு வருதுன்னு தூக்கத்துல தான் வருது. தூக்கமும் கனவும் வந்து ஒன்னோட ஒன்று ரிலேட்டட், அதே மாதிரி தாட்டும் தூக்கமும் ரிலேட்டட் தான், ஒன்றுக்கு ஒன்று உறவாக உள்ளது தான். அதனால தாட்டே தூக்கத்தை கொண்டுந்துடும். நாம் என்ன பண்ணோம், திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும் பொழுது அது தூக்கத்துக்கு விரோதியாக மாறிடும். அதனால திங்கிங் தான் தூக்கத்துக்கு விரோதிய ஒழிய தாட் வந்து தூக்கத்துக்கு விரோதம் கிடையாது. ஐயா அப்புறம் வந்து மெடிடேஷன் விட்டுட்டு நீங்க இந்த என்லைட்மெண்ட் வந்து இது பண்ணிக்கலாம் சொன்னீங்களே, ஸோ அதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க மெடிடேஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் பிரீத்திங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இல்லையா, ஸோ அதை பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க உடல் நலத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், மெடிடேஷன் கூட உதவியா இருந்ததுன்னா உடல் நலத்துக்கு கூட பண்ணுங்க. ரெண்டாவது ஒரு மனசுக்கு கூட நல்லா பண்ணணும்னு சொன்னா ஒரு பேசிக்கா, இப்ப ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு அஸ்தியாவரம் இருக்கிற மாதிரி இந்த மெடிடேஷன் கூட ஒரு அஸ்தியாவரம் மாதிரி பயன்படும், அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. இதுவே வந்து உங்களை ஞானத்துக்கு கொண்டு போயிடும், லிபரேஷனுக்கு கொண்டு போயிரும்னு நினைச்சு ஒரு தப்பா ஒரு முடிச்சு படுவாங்க, அது வேற இது வேற. ஐயா கில்ட்டி ஃபீலிங்ஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க. கில்ட்டி ஃபீலிங்கை வந்து கில்ட்டி ஃபீலிங்கே தவறானதுங்கிறத முடிச்சுக்கிடுங்க. அது அது வந்து கில்ட்டி ஃபீலிங்கே வேண்டாம், கில்ட்டி ஃபீலிங்கே தப்பானதுன்னுட்டு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் கில்ட்டி ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. ஆனால் அதுக்காக நம்ம கில்ட்டி ஃபீலிங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதுக்காக பண்ண தப்பே திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கில்ட்டி ஃபீலிங்கே நோக்கம் என்னன்னு சொன்னால் அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுங்கக்கூடிய ஒரு சிக்னல் தான், அந்த சிக்னலை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. சிக்னலை பயன்படுத்தி அதே தப்பை நீங்கள் திருப்தி பண்ணாதுங்க, திருப்பி ரெண்டாவது திருப்பி பண்ணாதுங்க. அந்த சிலப்போனா நீங்க செஞ்சதுனால உங்களுடைய தவறுனால அடுத்தவங்க யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பாதிப்பை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க. பிசிக்கலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. சைக்கலாஜிக்கலா நீங்க கில்ட்டி ஃபீலிங்க வேண்டாம், கில்ட்டி ஃபீலிங்கே தவறானதுங்கிற முடிவுக்கு வந்துருங்க. வந்துட்டானா கில்ட்டி ஃபீலிங் நீங்க பண்ண கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து விடுபட வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு நீ தெரிஞ்சா தப்பு நீட்டு ஃபீல் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ணாது, அது அதுவா போயிடும்.
ஐயா, அப்புறம் ஒரு பணி இல்லைனா பயணத்தை செய்ய போகும்போது அது வந்து பாதிக்கப்படுகிறது. இதுக்கு உடல் ரீதியா மன ரீதியா எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எது பண்ணும்போது ஒரு பணி அல்லது பணி. பயணம் சரி சரி, செய்ய அது போகும்போது ஒரு ஒவ்வொரு வேலை, ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு ஒர்க்கில் நம்ம ஈடுபடும் பொழுது அது நிச்சயமாக அது எல்லாமே வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அது அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து இப்போ நம்ம சைக்கலாஜிக்கல்னால் என்ன, ஃபிசிக்கல்னால் என்னன்னு பிரிச்சுடுங்க. மனசு அளவில் நீங்கள் வந்து ஒரு டென்ஷன் வருதுன்னு சொன்னால் டென்ஷனை சரி பண்ணணும்னு நினைக்காதுங்க. டென்ஷன் அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க, அது நேச்சுரல்னுட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் அதுக்காக நீங்கள் செயலை விட்டுடக்கூடாது. செயலில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நீங்கள் செயல்களை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கவனம் வந்து செயலை நோக்கி தான் இருக்கணும். ஒழிய உங்கள் மனசை ரெகுலேட் பண்ணுறதுல இருக்கக்கூடாது, டென்ஷன்ல இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனசை ரெகுலேட் பண்ணணுங்கிற கண்ணோட்டத்தை விட்டுட்டு செயல்களை எப்படி சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா மனசில் வர்றது அதுவாக போயிடும். அது ஏன்னா நீங்கள் விட்டுட்டீங்கிறக்க அது அங்கே இருக்குன்ட்டு அர்த்தம் இல்லை, அது அது பாட்டுக்கு போயிடும். ஐயா, குழந்தைங்களை வந்து எப்படி டிசிப்ளினா வளர்க்கறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குழந்தைகள் சம்மந்தமாக கூட நாங்கள் எப்படிங்கிற மாதிரி நாங்கள் குழந்தைகளுக்குன்னிட்டே கிளாஸ் எல்லாம் எடுத்தோம், டீச் எல்லாம் பண்ணோம். அது வீடியோவில் சிலதெல்லாம் இருக்கும், நீங்கள் அதை கூட சில்ட்ரனுங்கிற மாதிரி போட்டு கூட நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, குழந்தைகள் வந்து உண்மையிலேயே நல்ல நிலையில் இருக்கிறாங்க, இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த நல்ல நிலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும். அதனால் அந்த குழந்தைய வந்து இது பண்ணும். அதுக்கு நேரத்தில் அவங்க செயல் இல்லாமல் அப்படியே விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்லி போகாத அளவில் ஒவ்வொன்றுக்கும் ரெகுலேட் பண்ணி படிக்க வேண்டிய நேரம், விளையாட வேண்டிய நேரம்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரித்து கொடுத்து அப்படியே பழக்கி கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். சைக்கலாஜிக்கலாக அவங்க நல்லா அந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் எது எது டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத பார்த்தான்னு சொன்னால், அது அறிவை வந்து நம்ம வந்து செயல்களுக்கு தான் அறிவை வழிய மனசை டாமினேட் பண்ணி இது பண்ணக்கூடாது. மனசில் வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே வரக்கூடாது. அதனால் அதெல்லாமே கில்ட்டி ஃபீலிங் வந்தால் கூட அது இன்னோசன்ஸுக்கு விரோதமானது. அதனால் அந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணாதபடி அதுக்கு அறிவை போட்டுற மாதிரி நீங்கள் இதே டிசைன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லணும்னு சொன்னால் அது கொஞ்சம் என்னென்னலாம்ங்கிறதெல்லாம் கேள்வியெல்லாம் வச்சு ரெடி பண்ணி சொல்லணும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டீட்டெயில்டாகலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஐயா, யூடியூப் சேனல் நேம் என்னன்னு கேக்குறாங்க. யூடியூப் நான் பகவத் பாத்னிட்டு சொல்லி அப்படி ஒன்று ஒன்று போடுறோம், இல்லைன்னா ஸ்ரீ பகவத்னிட்டு அடிச்சிங்கனாலே அதுவே உங்களுக்கு அந்த அந்த சேனல் நேம் எல்லாம் கூட வந்துடும். நீங்கள் ஸ்ரீ பகவத்னிட்டு மட்டும் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த இது வந்துடும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அகமனம் புறமனம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனசே வந்து மனசை எல்லாமே அகந்தான், மனசுனாலே அகந்தான். அந்த மனசில் வந்து மனசையே சரி பண்ணணுங்கிற வேலையில் இருந்தோம்னு சொன்னால் அது அகத்தை நோக்கி மனசை பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். அதே மனசை புற வேலைகளுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் புறத்துக்காக செயல்படக்கூடிய மனம்னு எடுத்துக்கலாம். அகத்தை சரி பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் அக மனம்னுட்டோன்னா எடுத்துக்கலாம். மொத்தத்தில் மனோங்கிறதே அகம்தான், புறங்கிறது செயல், மனோங்கிறது அகம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம அகத்தை நல்லா வச்சுக்கிடணும், ஒரு சீராக வச்சுக்கிடணும்னு சொல்லி நமக்கு வேலை கிடையாது. புறத்தை நம்ம ஒழுங்குபடுத்தணும், அங்கே நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. அகத்தை பொறுத்த அளவில் நல்லது கெட்டது கிடையாது, தப்பு ரைட்டு கிடையாது, எல்லாமே நேச்சுரல் இயற்கைன்ட்டு எடுத்துக்கலாம். ஐயா, திங்கிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் திங்கிங் வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எது தேவையோ அது நோக்கி அதுக்காக சிந்திங்க. எப்படி நம்ம தேவை தானே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவைக்கு தானே சிந்திக்கிறோம். சும்மா எல்லாம் நம்ம என்ன இல்லை இல்லை நாமளாக வந்து சிந்திக்கிறது இல்லைல்லாம். சில நேரங்கள் நம்மளை மீறி நம்மளை அறியாமல் தேவையில்லாத சிந்தனைகள் வந்துடலாம். எப்போ தேவையில்லாமல் வருதோ நம்ம தேவையில்லாமல் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ அது தெரிஞ்ச பிறகு அதில் நீங்கள் விலைக்கு வந்தால் போதும். மற்றபடி நீங்கள் என்ன தேவையோ அதுக்காக நீங்கள் அதை சிந்திங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது நீங்கள் முடிவு எடுக்கிறது தான். தேவையானது தேவையில்லைங்கிறது செயல்கள், என்ன செயல்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணலாம், என்ன செயலுக்கு திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த செயல்களை முடிவு பண்ணுங்கள், திங்கிங்கை முடிவு பண்ணுங்க. செயல்களை முடிவு பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த செயலுக்காக திங்க் பண்ணலாமா, செயலுக்காக திங்க் பண்ண வேண்டாமாங்கிறது வந்து.
ஐயா, அந்த பிரவாகம் நீங்க சொன்னதுல வந்து வாசியோகம் ப்ராக்டிஸ் பண்ணா இது பிரவாகம் கான்செப்டை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை இல்லைலாம் ஒன்றும் பண்ணாது பண்ணாது. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு உடல் ஒன்று வாசயோகம்லாம் பண்ணுறது உடலுக்குமே நல்லது தான், உடலுக்குமே நல்லது தான். மன நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும், மனசுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, எல்லாமே நல்லது. இது வந்து நம்மளுடைய நல்ல வந்து பேசிக், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணலாம், தியானங்கள் கூட பண்ணலாம், பிராணாயாமங்கள் பண்ணலாம், வாசயோகம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஐயா நன்றிங்க, நம்ம ஆ முடிச்சுக்கலாம். சரி, ரொம்ப அனைவருக்கும் நன்றிங்க. வணக்கம்.